السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قل سيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين، صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. இல்லாஹ் சர்தாரும் பெருமானார் ரசூல் கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோண்டர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நடுவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்தில் நாம் எல்லாம் உண்டு கூடியிருக்கின்றோம். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் காலம் பள்ளி விடுமுறை காலத்தில் நாம் எல்லாம் இருக்கும் காரணத்தினால், சென்ற வாரத்தில் பொதுவாக ஓய்வு என்று வரும் பொழுது, பள்ளி விடுமுறை மட்டுமல்ல, மனித சமுதாயத்தில் எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கின்றதோ அந்த ஓய்வு நேரங்களிலே நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறி பல இடங்களை சுற்றி பார்ப்பதற்காக செல்கின்றோம். அப்படி செல்லும் நேரத்திலே அந்த சுற்றுலா எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் அது சம்பந்தமாக எனக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சுற்றுலா எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுத்தருகின்றது என்பதை நாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தில் ஓய்வை தந்து அந்த ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகின்றான். அல்லாஹ் தரக்கூடிய ஓய்வை நம்முடைய இஷ்டம் போல் நாம் கழித்து விடுவதற்கு மார்க்கம் அனுமதிப்பது கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வினாடி கூட வீணானதாக, தேவையற்றதாக, அவசியமற்ற நேரமாக நம்முடைய வினாடி பொழுதுகள் கூட கழிந்துவிடக்கூடாது என்பதிலே அல்லாஹும் ரசூலும் நமக்கு அழகாக வழிகளை காட்டித் தருகின்றார்கள். மனித சமுதாயத்தில் ஓய்வு என்பது அவசியம். ஓய்வு இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தில் வாழ முடியாது, தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே செயல்பட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஓய்வு கிடைக்கும் பொழுது அந்த ஓய்வு நேரங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஓய்வு நேரங்களை பல விதங்களிலே நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒன்றுதான் சுற்றுலாக்கள் செல்வது, டூர் செல்வது. அந்த சுற்றுலாக்களிலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது. சுற்றுலா என்பதை குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகின்றது. பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள், சுற்றி பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். குல் சீரோ ஃபிலாவுங்கள், பூமியிலே நீங்கள் சுற்றி திரியுங்கள். பூமியை சுற்றி பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அந்த சுற்றுலா எப்படி இருக்க வேண்டும்? வெறும் ரசனையோடு ரசிக்கக்கூடிய தன்மை மட்டுமல்ல, வெறும் உல்லாசம் என்ற நிலைகள் நம்முடைய சுற்றுலாக்களில் இருக்கக்கூடாது என்பதை மார்க்கம் வன்மையாக நமக்கு கண்டித்து தருகின்றது. நம்முடைய சுற்றுலாக்கள் எந்த நிலையிலையும் வெறும் உல்லாசம், ஓய்வு நேரத்தை கழிக்கக்கூடிய டைம் பாஸ் என்ற நிலையிலையும் இருந்து விடக்கூடாது. ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது வெறும் ரசனையோடு ரசிக்கக்கூடிய அந்த நிலை மட்டும் நம்முடைய சுற்றுலாக்கள் இருந்து விடக்கூடாது. மாறாக நம்முடைய சுற்றுலாக்கள் நாம் செல்லக்கூடிய இடங்களில் அல்லாஹுடைய சக்தி என்ன, அல்லாஹுடைய வல்லமை என்ன, அல்லாஹுடைய குதிரத்து என்ன, அல்லாஹுடைய படைப்புகள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அல்லாஹுடைய வல்லமையை நாம் புகழ வேண்டும். அல்லாஹுடைய சக்தியை நம்முடைய உள்ளத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு வஸ்துக்களிலேயும், ஒவ்வொரு படைப்பிலேயும் அல்லாஹ்
தன்னுடைய சக்தியை எப்படி வெளிப்படுத்தி இருக்கின்றான் என்பதை நாம் கவனித்து சிந்தித்து பார்த்து நாம் அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த சுற்றுலாக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அதே போல இன்னும் சில இடங்கள் உண்டு, நன்மைகளினாலே செல்லக்கூடிய இடங்கள் உண்டு. அந்த இடத்திற்கு நன்மையை நாடி செல்லலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அந்த இடங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சுற்றுலாக்கூடிய எண்ணங்களில் நாம் செல்லக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. வெறும் ரசனை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து விடக்கூடாது. மேலோட்டமாக அப்படியே பார்த்து கொண்டு செல்வது என்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுற்றுலாக்கள் நமக்கு பாடங்களையும் படிப்பினைகளையும் நமக்கு பெற்றுத்தர வேண்டும். நம்முடைய உணர்வுகளை, ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய சுற்றுலாக்களாக நம்முடைய சுற்றுலாக்கள் டூர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அழகாக கற்றுத்தருகின்றது மார்க்கம். அதிலே ஒன்றிரண்டு அல்லாஹுடைய படைப்புகளைத்தான் நாம் சென்ற வாரங்களிலே நாம் பார்த்தோம். மலர் கண்காட்சிகள் உலகத்திலே நிறைய இடங்களிலே மலைவாழ் பிரதேசங்களிலே நடைபெறுகிறது என்பதை நாம் எல்லாம் பார்க்கின்றோம். ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களிலையும் மற்ற இன்னும் பிற இடங்களிலையும் சுற்றுலாக்களில் மக்களை வரவழைப்பதற்காக மலர் கண்காட்சிகள் நடைபெறுகின்றன. அந்த மலர் கண்காட்சியிலே எத்தனை கோடி மலர்களை அவர்கள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். அதை கொண்டு நமக்கு அல்லாஹ் என்ன பாடத்தை கொடுக்கின்றான். மலர்கள் ஒரே இடமாக இருந்தாலும், ஒரே தண்ணீரை கொண்டு பாய்ச்சப்பட்டாலும் பலதரப்பட்ட மலர்கள் அங்கே பூக்கின்றது. சில மலர்கள் மலர்ந்து காணப்படுகின்றது, சிலது வாடியது காணப்படுகின்றது, சிலது மொட்டுக்களாக காணப்படுகின்றது. இவற்றைக் கொண்டும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடங்களை படிப்பினைகளை தருகின்றான். காற்றடிக்கும் பொழுது ஒன்றோடு உரசி கொள்கின்றது, அது சண்டையிட்டுக் கொள்வது கிடையாது. மலர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஒருத்தாய் மக்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு மத்தியிலே பகைமையும் விரோதமும் குரோதமும் நம்முடைய உள்ளங்களில் வந்துவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது? ஒரு சிலர் இருப்பார்கள், யாரையா யாரை பார்த்தாலும் கடுகடுத்த முகத்தோடு அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். எண்ணெயிலே பொறித்த கடுகை போல சுல்லென்றே அவருடைய முகங்கள் இருக்கும், புன் சிரிப்பை அவர்களில் பார்க்க முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், உங்களுடைய சகோதரனை நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்களுடைய சகோதரனை நீங்கள் பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவர்கள் அல்ல, உடன் பிறக்காதவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை நீங்கள் பிற மனிதர்களை பார்க்கும் பொழுது புன் சிரிப்போடு நீங்கள் பாருங்கள், புன்னகையோடு நீங்கள் பாருங்கள், மலர்ந்த முகத்தோடு நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தால் அதற்கும் சதக்காக்களை தர்மங்களை செய்த நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். மலர்களை கொண்டு நமக்கு நிறைய பாடங்கள் படிப்பினைகள் உண்டு. அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் சங்கியக்குரியவர்களே, அணை கட்டுகள், டேம்கள். அணை கட்டுகளை இந்த உலகத்திலே மனிதன் கட்டி வைத்திருக்கின்றான். அதை கொண்டு நமக்கு என்ன பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சந்தோஷங்களும் கவலைகளும் துக்கமும் நிறைய மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கின்றான். வசதி வாய்ப்புகளையும் சிலருக்கு அல்லாஹ் தருவான், சிலருக்கு வறுமையையும் அல்லாஹ் தருவான். இரண்டும் உண்டு. மாறி மாறி ஒரே நபருக்கு இரண்டும் வரக்கூடிய நிலையில் இருக்கும். நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பார், சில காலங்களுக்கு பிறகு வறுமை வரும், இன்னும் சில காலங்களுக்கு பிறகு வசதி வாய்ப்பை மீண்டும் அல்லாஹ் கொடுப்பார். மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதை அளவு கடந்து நாம் பயன்படுத்தி விடவும் கூடாது. துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதையும் நாம் அளவு கடந்து நாம் அந்த துன்பங்களை வெளிப்படுத்தி விடவும் கூடாது. மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டுப்பாட்டை, கண்ட்ரோலை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. நாம் அந்த இன்பங்களையும் சரி துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அதே ஒரு கண்ட்ரோலை நாம் வைத்திருக்க வேண்டும். வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது அளவு கடந்து ஆடிப்போவது, ஆட்டம் பாட்டத்தோடு நம்முடைய வசதி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வது அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கின்றான். ஆடம்பரம் என்ற நிலையை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஆடம்பரம் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் அல்லாஹுடைய கோபத்திற்குரிய நிலைகளை ஏற்படுத்தி விடும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லிக்காட்டும். அதே சமயத்திலே சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அதையும் நம் அளவு கடந்து வெளிப்படுத்தி விடக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், அல்லாஹுக்கு நான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகின்றேனா, எனக்கு மட்டும் சோதனையை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹுக்கு கண் இல்லையா காது இல்லையா என்றெல்லாம் தவறான வார்த்தைகளை சொல்லுவார்கள். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இறைவன் எப்பொழுது எதை தர வேண்டும், யாருக்கு தர வேண்டும், எந்த நிலையில் தர வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்தவன் ரப்புல் ஆலமீன். அவனுக்கு தெரியும் நமக்கு எந்த சூழ்நிலையிலேயே எதை கொடுக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தால் அவனுடைய உள்ளத்தில் பெருமை வந்துவிடும், அவன் அளவு கடந்து ஆட்டம் போட ஆரம்பித்துடுவான் என்ற நிலை இருந்தால் செல்வத்தை அவனிடத்தில் அல்லாஹ் கொடுக்க மாட்டான்.
இன்னும் சிலர் இருப்பார்கள், செல்வத்தை கொடுத்து அவனை சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினால் செல்வத்தை அள்ளி கொடுப்பான். அந்த செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை அவன் எப்படி பயன்படுத்துகின்றான் என்பதையும் அல்லாஹ் கவனிப்பான். இன்னும் சிலர் இருப்பார்கள், செல்வத்தை கொடுப்பான், அந்த செல்வத்தை கொடுத்து அவனுக்கு சோதனையும் சேர்த்து கொடுப்பான் ரப்புல் ஆலமீன். இப்படி பல விதங்களிலே செல்வத்தை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் சாதாரணமாக மேலோட்டமாக அல்லாஹ் கொடுத்து விடுவது கிடையாது. அந்த செல்வத்திலேயும் நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் உண்டு. சங்கிக் குரல்கள் இப்படி நான் பார்க்கும் பொழுது, செல்வம் வந்தாலும் சரி, செல்வம் நம்மை விட்டு போனாலும் சரி, வறுமையிலும் துன்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, அதை நாம் ஒரு கட்டுப்பாட்டோடு செயல்படுத்த வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும். அதைத்தான் அணை கட்டுகள் நமக்கு பாடங்களை கற்றுத்தருகின்றது. நீர்களை எல்லாம் தண்ணீரை தேக்கி வைத்து மக்களுக்கு எப்பொழுது தேவையோ, எந்த பகுதியில் எந்த கால்நிலையில் தேவைப்படுகின்றதோ, அந்தந்த கால சூழ்நிலைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகின்றது, தண்ணீர் தரப்படுகின்றது. பாசனத்திற்காக தண்ணீர் தரப்படுகின்றது. இன்னும் அணை கட்டுகளிலே தேங்கி வைக்கப்படக்கூடிய தண்ணீரை கொண்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகின்றது. நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி பல நிலைகளிலே அணை கட்டுகளில் தேங்கி வைக்கப்படக்கூடிய தண்ணீர் மனிதனுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. அணை கட்டுகள் உலகத்திலே எல்லோருக்கும் தேவை. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அணை கட்டுகளிலே தண்ணீர் தீர்ந்து விட்டால் குடிப்பதற்கு, பயன்படுத்துவதற்கு, மின்சாரத்திற்கு அத்தனையும் நமக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கிக்கிறவர்களே, எப்பொழுது எது தேவையோ அதை நாம் தேக்கி வைத்து கண்ட்ரோல் பண்ணி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற அழகான ஒரு பாடத்தை அணை கட்டுகள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றார். இன்னும் நாம் பார்க்கின்றோம் சங்கிக்கிறவர்களே, தண்ணீர் தண்ணீர் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அற்புடை ஞாபக. உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உலகத்திலே ஹலாலான அல்லாஹுக்கு அல்லாஹ் முழுக்க முழுக்க ஹலாலானதாக அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்ட ஒரே வஸ்து ஒரு படைப்பு இருக்கிறது என்று சொன்னால் மனிதனுக்கு தேவையான ஒரு வஸ்து அது தண்ணீர் தான் என்பதாக சொல்லுவார்கள் பெருமானார். உலகத்திலே தண்ணீரிலே ஹராமை பார்க்க முடியாது. எல்லாம் முழுக்க முழுக்க தண்ணீர் முழுக்க ஹலாலானதாகத்தான் இருக்கும். உணவுகளில் வேண்டுமானால் ஹராமானது கலந்திருக்கலாம், நம்முடைய ஆணைகளில் ஹராமானது இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஹலாலான விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம், நம்முடைய சம்பாத்தியம் வருமானம் நாம் செலவு செய்யக்கூடிய நிலைகள் எல்லாவற்றிலும் ஹராம் கலந்திருக்கலாம், கலப்படம் இருக்கலாம். ஆனால் தண்ணீரில் கலப்படம் இருக்க முடியாது. ஹலால் ஹராம் என்ற கலப்படம் கிடையாது. தண்ணீர் நமக்கு எவ்வளவு பெரிய பானத்தை தருகின்றது. இன்றைக்கு தண்ணீரின் மூலியமாக மின்சாரம் எடுக்கப்பட்டு நமக்கு அது பயன்பாட்டிற்கு கொடுக்கப்படுகின்றது. சங்கிக்கிறவர்களே, அந்த தண்ணீரை கொண்டு நமக்கு என்ன பாடங்கள் படிப்பினைகள் உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தண்ணீருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுக்கின்றான். தண்ணீர் தண்ணை மட்டுமல்ல, வேறொரு வஸ்துவையே இயக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அசைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். தண்ணீர் சாதாரணமானதாக நாம் கருதிவிட முடியாது. ஒரு இடத்திலே சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் சில நேரங்களிலே சில நாட்களிலே அந்த இடத்திலே பெரிய ஓட்டை விழுவதை நாம் பார்க்க முடியும். தண்ணீருக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலை சக்தியை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்தை நான்கு பகுதிகளாக பிரிக்கும் பொழுது மூன்று பகுதிகள் நீர் பரப்பாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு பரப்பிலே நான்கில் ஒன்றில் தான் நாம் எல்லாம் நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே மூன்று பகுதிகள் முக்கால் வாசி தண்ணீரை கொண்டுதான் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். உலகம் முழுக்க தண்ணீரை கொண்டுதான் அல்லாஹ் சூழ்ந்திருக்கின்றது. நம்முடைய படைப்பை பற்றி, உலகத்தின் படைப்பை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்திலே தண்ணீரை கொண்டு இந்த மனித சமுதாயத்தை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். மனிதனுடைய ஆரம்பம் என்ன? தண்ணீர். அல்லாஹுடைய அரிசி முதல் முதலாக எங்கு இருந்தது? தண்ணீருக்கு நடுவிலே, கடலுக்கு நடுவிலே தான் இருந்தது என்பதாக ஹதீஸே குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். முதல் முதலாக பூமியிலே படைக்கப்பட்டது தண்ணீர் தான். அந்த தண்ணீருக்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிலப்பரப்பை உருவாக்கினான் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய அரிசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை அல்லாஹ் தண்ணீரில் தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தான். அதற்கு பிறகுதான் அதை ஏழாவது வானத்திற்கு மேலாக அல்லாஹ் உயர்த்தினான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தண்ணீர் நமக்கு நிறைய பாடங்களை படிப்பினைகளை பெற்றுத் தருகின்றது. தண்ணீர் வேறொன்றை இயக்கக்கூடிய சக்தியை வல்லபை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மட்டுமல்ல, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களையும் சரியான பாதையில் இயக்கக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக, நிர்வகிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சோதனைகளும் கஷ்டங்களும் வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்திலே தண்ணீர், சங்கை குறிவுகளை நாம் பார்க்கின்றோம், தண்ணீருடைய நிலைகளை உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தருகின்றான். தான் மட்டுமல்ல பிறருக்கு எப்பொழுதுமே நன்மையை நாடக்கூடியதாகவே தண்ணீர் இருக்கும். தண்ணீரை கொண்டு நாம் நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தினால் அது நன்மைகளை தரும், தீய விஷயத்திற்கு பயன்படுத்தினால் பிறருக்கு சோதனைகளை கஷ்டங்களை கொடுத்துவிடும். அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு பாலங்களை தருகின்றான். இந்த உலகத்திலே நாம் வாழும் காலகட்டத்திலே பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். நன்மையை நாடக்கூடியவர்களாக, நலம் நாடக்கூடியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் பிறருக்கு தீங்கு நினைக்கக்கூடியவர்களாக, தீமைகளை செய்யக்கூடியவர்களாக, பிறரை நாம் சோதனைகளை கஷ்டங்களில் ஆக்கிவிட வேண்டும் என்ற பொறாமை குணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதை தண்ணீர் நமக்கு பாலமாக கற்றுத் தருகின்றது. இன்றைக்கு நம்முடைய வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், சங்கிக் குருவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பிறருக்கு நலன் நாடக்கூடிய விஷயங்களிலே சொல்லும் பொழுது உங்களுடைய நண்பன் மறைவாக இருக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்கள் மறைவாக இருக்கும் பொழுது, உங்களுடைய சகோதரர்கள் மறைவாக இருக்கும் பொழுது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது, எங்கோ இருக்கின்றால் அவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனுக்குடனே கபூல் செய்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். ஆகினால் உங்களுக்கு மறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் யாருக்கும் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமாக மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய அதல்ல. எப்பொழுதுமே நன்மையை நாடக்கூடிய மார்க்கமாகத்தான் நம்முடைய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் பார்க்கின்றோம் சங்கீக்கருடைய அல்லாஹுடைய படைப்புகளிலே அடுத்தது கடலை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் கடலை உலகத்தில் படைத்து வைத்திருக்கின்றான். நிறைய கடல்கள், பெருங்கடல்களும் உண்டு, சிறு கடல்களும் உண்டு. தண்ணீர் தேக்கி வைக்கப்படக்கூடிய அணைக்கட்டுகளைப் போல தானாகவே தேங்கி நிற்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலை வைத்திருக்கின்றான். கடல் கண்ட்ரோலாக இருக்கும் வரைதான் அது நமக்கு ராகத்தை நிம்மதியை கொடுக்கும். அது கண்ட்ரோல் மீறி போனால், எல்லை மீறி போனால் அது நமக்கு எவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை நாம் நிறைய காலங்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சங்கீக்குரிலே கடல் அமைதியாக இருக்கும் பொழுது கடலுக்குள்ளே எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்வதற்கு நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த கடல் இருக்கின்றதை கொந்தளிக்கும் பொழுது, அதனுடைய எல்லை மீறும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வளவு பெரிய விளைவுகளை நமக்கு தருகின்றது. சுனாமி வந்தது, இன்னும் நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தது. நிறைய இடங்களிலே அல்லாஹ் மழையை கொடுக்கின்றான். ஆனால் அந்த மழை நமக்கு சோதனையாக இல்லாமல் ரஹமத்தாக, அல்லாஹுடைய உதவியாக, அல்லாஹுடைய பரக்கத்தாக, ரஹமத்தாக இருந்து விட்டால் அது நமக்கு நிம்மதியை, ராகத்தை, சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மழை அளவு கடந்து பெய்து விட்டால் அது நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளை, கஷ்டங்களை தந்து விடுகின்றது. அல்லாஹ் தண்ணீரை கொண்டும் கடலை கொண்டும் நமக்கு நிறைய பாடங்களை, படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகின்றான். இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் சங்கீக் குருவிலே, அந்த கடலிலும் மற்ற இடங்களிலும் நீர்நிலைகளிலே வசிக்கக்கூடிய மீன்களை நாம் பார்க்கின்றோம். மீன்கள் உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரில் வசிக்கக்கூடிய மீன்களும் உண்டு, தரையில் வசிக்கக்கூடிய மீன்களும் உண்டு. இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வலைத்தளங்களிலே மண்ணிலே செல்லக்கூடிய மீன்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீன் என்பதற்கு, அந்த உயிரினத்திற்கு நிறைய ஆற்றலை, சக்தியை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். அந்த மீனை நாம் பல நிலைகளிலே பயன்படுத்திக் கொள்கின்றோம். பலதரப்பட்ட நிலைகளிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதியை வழங்கியிருக்கின்றது. அந்த மீனுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது சங்கீத்தருளே கடலிலே கோடிக்கணக்கான மீன் வகைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒன்றல்ல இரண்டல்ல நாம் மீனுடைய வகைகளை கணக்கிட்டு பார்க்க முடியாது. குறிப்பாக கடலில் வாழக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களிலே மீன்களை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல கோடி உயிரினங்களை, மீன்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அத்தனை கோடி உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவை தந்து கொண்டிருக்கின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய சென்ற வாரத்தில் நாம் சொன்னோம், உலகத்தில் ஒரு மனிதனை படைப்பதற்கு முன்னால், ஒரு படைப்பை அல்லாஹ் தன்னுடைய படைப்பை படைப்பதற்கு முன்னால், உயிருள்ள ஒரு ஜீவராசியை படைப்பதற்கு முன்னால் அந்த உயிரினத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அல்லாஹ் படைத்து விட்டுத்தான் அந்த உயிரினத்தை படைக்கின்றான் என்பதாக வமாமின் தாபத்தின் பில் அருளை இல்லா அலல்லாஹ் இருதுகா என்ற குரானிலே சொல்லப்பட்ட வசனத்தை நாம் பார்த்தோம். சங்கீக்கிறவர்களே அல்லாஹுடைய பல படைப்புகளிலே, பல கோடி படைப்புகளிலே ஒரு படைப்பு தான் மீன் வகை. அந்த மீன் வகையிலே பல கோடி வகைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அத்தனை உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினசரி வயிறார நிறவ உயிர் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை ரப்பல் ஆலமீன் தன்னிடத்தில் வைத்திருக்கின்றான். உலகத்தில் யாருக்கும் அது வழங்குவது கிடையாது. அதே போல நாம் இந்த உலகத்திலே பிறருக்கு, பிறருடைய பசியை போக்கக்கூடியவர்களாகவே நாம் உலகத்தில் வாழ வேண்டும்.
பிறருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை சிரமங்களை தந்துவிடக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை மீன்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு பாடங்களை படிப்பினைகளை தருகின்றான். அல்லாஹுடைய சக்தி என்ன, வல்லமை என்ன, குதிரத்து என்ன, உலகம் முழுக்க எத்தனை கோடி படைப்புகள் இருந்தாலும் அத்தனைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வயிறார வயிறு நிரம்ப உணவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு நேரம் கூட அந்த உயிரினத்திற்கு அல்லாஹ் பட்டினியாக போடுவது கிடையாது. வரலாற்றினை நாம் பார்க்கப்போம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தோம்பலிலே மிக சிறந்தவர்கள், விருந்தோம்பலிலே மிக சிறந்த தன்மையை கொண்டவர்கள். விருந்தாளிகளை உபசரிப்பதில் அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் ஒரு நேரம் கூட அவர்கள் விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள், உணவருந்த மாட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் ஒரு நேரத்திலே அமர்ந்து விருந்தாளியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது, உணவு தயாராகி முன்னால் வைக்கப்பட்டு நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதர் கூட கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரே ஒரு நபர் கிடைக்க அவரை அழைத்து வந்து உணவு கொடுக்க அவர் பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிட ஆரம்பிக்க அவர்கள் சொல்கின்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா சொல்லி நீ சாப்பிடு. இல்லை, நான் பிஸ்மில்லா சொல்ல மாட்டேன் என்று அவர் சொல்ல, பிஸ்மில்லா சொல்லாமல் உனக்கு சாப்பாடு கிடையாது எழுந்து போ என்று அவரை அனுப்பிவிட அல்லாஹ் உடனே வகை அறிவித்தான். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இத்தனை ஆண்டுகளாக இத்தனை வருடங்களாக ஒரு தலைவி கூட பிஸ்மில்லா அவன் சொன்னது கிடையாது. ஆனால் உணவு நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், ஒரே ஒரு நேரம் பிஸ்மில்லா சொல்லாத காரணத்தினால் உங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்காமல் துரத்தி விட்டீர்களே, எப்படி என்னுடைய பொருத்தம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்ல ஓடோடி சென்று தேடி சென்று அவரை அழைத்து வந்து நீ பிஸ்மில்லா சொல்ல வேண்டாம், முதலில் சாப்பிடு என்று உணவு கொடுத்ததாக வரலாறுகளை நான் பார்க்க முடியும். சங்கீக்குறவர்களே, ரப்புல் ஆலமீன் உலகத்திலே எத்தனை கோடி படைப்புகள் இருந்தாலும் அனைத்திற்கும் முழுமையாக நிம்மதியாக சந்தோஷமாக அவைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அடுத்ததாக நான் பார்க்கின்ற உலகத்திலே உயிரியல் பூங்காக்கள் உள்ளன. எல்லா விலங்குகளையும் உயிரினங்களையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய உயிரியல் பூங்காக்கள் ஜூக்களை நாம் சென்று பார்வையிடுகின்றோம் சுற்றுலாக்களிலே. அப்படி சென்று பார்வையிடக்கூடிய நேரங்களிலே பலதரப்பட்ட உயிரினங்களை அங்கே வைத்திருந்தாலும் அத்தனை உயிரினங்களுக்கும் நேர நேரத்திற்கு எந்தெந்த உயிரினங்களுக்கு எந்தெந்த உணவுகள் தேவைப்படுகின்றதோ அந்தந்த உணவுகளை சரியாக கொடுக்கப்படுகின்றது. அதே போல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் நாம் வாழும் காலகட்டத்திலே இந்த மனித சமுதாயத்திற்காக எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்து நேர நேரத்திற்கு உணவுகளையும் வழங்கி நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளையும் உடைகளாக இருந்தால் சரி மற்ற வியாபார போக்கு வருமானம் எல்லா விதங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் அல்லாஹ்வுடைய சக்தியை வல்லமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுற்றுலாக்கள் நமக்கு கற்றுத் தருகின்றது. சங்கீக்குருவர்களே, சில இடங்களிலே செல்லக்கூடிய நேரத்திலே சுற்றுலாக்கள் என்ற எண்ணங்களில் செல்லக்கூடாது என்பதையும் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது. நன்மையை நாடி செல்லக்கூடிய இடங்களுக்கு சுற்றுலாவுடைய எண்ணத்தில் நாம் செல்லக்கூடாது. நம்முடைய நியத்து எண்ணம் மிக மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கு நம்மிலே நிறைய பேர் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், எந்த நேரங்களில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு மார்க்கத்திலே மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஹஜ்ஜு உம்ராக்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே சங்கீக்குருவிலே டூர் என்ற எண்ணத்திலே சுற்றுலாக்கள் என்ற எண்ணத்திலே நாம் செல்லக்கூடாது. நாம் செல்லக்கூடிய ஹஜ்ஜு உம்ராக்களிலே எந்த நேரத்திலும் சுற்றுலாக்களில் நாம் ஈடுபடுவதை போன்று ஈடுபட்டு விடக்கூடாது. நன்மையை மட்டும் நாடியவர்களாகவே நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் வழிகாட்டுகின்றது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? ஒரு நபர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கின்றார், ஒரு நபர் ஸ்டேட்டஸ் போடுகின்றார். என்னவென்று சொன்னால், சங்கீக்குறவர்களை நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்தும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸ்டேட்டஸை பார்ப்பவர்கள், பார்க்காமல் செல்பவர்கள், பார்த்துவிட்டு பார்க்காமலேயே கடந்து செல்லக்கூடியவர்கள், என்னிடத்திலே பேசாமல் செல்பவர்கள் எல்லோருக்கும் நான் துஆ செய்திருக்கின்றேன் என்று அவர் பதிவு போடுகின்றார். சங்கீக்குறவர்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டு மதீனத்துல் முகர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா, ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு முன்னால் நின்று கொண்டு ஸ்டேட்டஸ் போடுகின்றார். சங்கீக்குறவர்களே, பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை சுன்னத்து என்ன? எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நம்மை கொலை செய்ய வந்த நபராக இருந்தாலும் அவரை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் பெருமானாருடைய அழகான வழிமுறை. ஆனால் அங்கே நின்று கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? சங்கீக்குறவர்களே, பார்த்துவிட்டு பார்க்காமல் போகின்றவர்களுக்கும் நான் துஆ செய்கின்றேன் என்று சொன்னால் அது அவர்களை குத்தி காட்டுவதை போன்று இருக்காதா? நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், நம்முடைய பயணங்கள் நன்மையை நாடக்கூடிய பயணங்களிலே எந்த நிலையிலையும் சுற்றுலாக்கூடிய எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் நாம் செல்லக்கூடிய அந்த நன்மை முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
நமக்கு பாடங்களை படிப்பினைகளை உணர்வுகளை தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய நேரங்களிலே நீங்கள் சொல்லக்கூடிய நேரங்களிலே மிக பொறுமையாக நிதானமாக நீங்கள் கடந்து செல்லுங்கள். தல்பியா சொன்னவாறு, தக்பீர் சொன்னவாறு, எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த துஆக்களை ஓத வேண்டுமோ அந்தந்த துஆக்களை நீங்கள் ஓதியவாறு அமைதியாக நிதானமாக பொறுமையாக நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஹஜ்ஜுடைய நேரங்களிலே ஒரு இடத்திலே ஹிஜ்ர் என்ற இடம் வந்தது. ஹிஜ்ர் என்ற இடம் வந்த நேரத்திலே இந்த இடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் பொறுமையாக நிதானமாக நடக்கக்கூடாது, வேகம் வேகமாக இந்த இடத்தை நீங்கள் கடங்கள், நீங்கள் உங்களுடைய தலையிலே துணியை போட்டவாறு நீங்கள் வேகமாக இந்த இடத்தை கடலுங்கள், கடந்து செல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். சங்கிக்குருவலை சஹாபாக்கள் அந்த இடத்தை கடந்த பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஹஜ்ஜிலே பொறுமையாக நிதானமாக நடக்க வேண்டும் என்று சொன்ன நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் வேகம் வேகமாக கடக்க வேண்டும் என்று சொல்வதற்குரிய காரணம் என்ன என்று கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில்தான் அபிரஹாம் மன்னன் யானைப்படையோடு அழிக்கப்பட்டான். அந்த வேதனை நம்மில யாருக்கும் இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் உங்களுக்கு சொன்னேன். அதே போல இன்னொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு சென்றிருக்கும் நேரத்திலே ஒரு இடத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்தை கடக்கும் பொழுது இந்த இடத்தில் யாரும் ஒரு வினாடி கூட நீங்கள் தாமதிக்க கூடாது, ஸ்லோவாக பொறுமையாக நீங்கள் செல்லக்கூடாது, நிதானமாக செல்லக்கூடாது, மிக மிக வேகமாக உங்களுடைய வாகனத்தை நீங்கள் ஓட்டிச் செல்லுங்கள், கடந்து செல்லுங்கள், தலையில் துணியை போட்டுக் கொள்ளுங்கள், எங்கேயும் திரும்பி பார்க்கக்கூடாது, அங்குமிங்கும் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு நீங்கள் செல்லக்கூடாது, இந்த இடத்தை கடக்கும் வரை நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பெருமானார் உத்தரவிட்டார்கள். அந்த இடத்தை கடந்த பொழுது பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லுதா இப்படி சொல்வதற்குரிய காரணம் என்ன? இந்த இடத்தில்தான் சமூக கூட்டத்தாரர்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய சோதனை வேதனை இறங்கியது, வான பேரிடியை இறக்கி அல்லாஹ் சமூக கூட்டத்தாளர்களை இந்த இடத்தில் அல்லாஹ் அழித்து விட்டான். அந்த இடத்திலே நாம் கடக்கும் பொழுது அல்லாஹுடைய வேதனையால் எங்களுக்கு இறக்கி விடாதே ரஹ்மானே, எங்களை பாதுகாத்துவிடு என்று துஆ செய்தவர்களாக, உங்க அந்த வேதனையிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் வேண்டியவர்களாக, நீங்கள் வெளியேற வேண்டும் என்பதற்காக நான் இப்படி சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். சங்கிக்குருவலே, நன்மையை நாடியவர்களாக நாம் உலகத்திலே பயணம் செய்யலாம், அந்த சுற்றுலாக்களை மார்க்கம் வரவேற்கின்றது, கல்வியை தேடியவர்களாக, மார்க்க கல்வியை தேடி நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறி செல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது, அதை வரவேற்கின்றது. எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ நபிமார்கள் தங்களுடைய இருக்கும் இடத்திலிருந்து கல்விக்காக, அல்லாஹ்வுடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வெளியேறியிருக்கின்றார்கள், சுற்றுலாக்கள் சென்றிருக்கின்றார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசிய நபி, ரசூல், வேதம் கொடுக்கப்பட்ட நபி, ரசூலாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை வழிமார்களில் ஒருவராக இருந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு நபி ஒரு ரசூல் என்ன செய்கின்றார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி பயணித்தார்கள். அந்த சுற்றுலாவை அல்லாஹ் வரவேற்கின்றான். மார்க்கத்திற்காக, மார்க்கத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியேறி சுற்றுலாக்கள் செல்வதற்கு ஊர் சுற்றி பார்ப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. அல்லாஹுடைய சக்தி என்ன, வல்லமை என்ன, குதிரத்து என்ன, இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த வஸ்துக்களின் மூலமாக நமக்கு என்ன பாடங்களை படிப்பினைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹுடைய படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக சுபஹான் அல்லாஹ் என்று ஒரு மனிதன் சொன்னால் கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அல்லாஹுடைய படைப்புகளிலே அழகான படைப்புகள் நிறைய உண்டு, மலை பிரதேசங்கள் உண்டு, அழகழகான நிலைகளை அல்லாஹ் உலகத்தில் வைத்திருக்கின்றான். அவற்றை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒவ்வொரு விதங்களிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நாம் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹுவை பரிசுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு தஸ்பீஹ் செய்தால் கோடிக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய பட்டியலில் அல்லாஹ் எழுதுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் பார்க்க வேண்டும். சங்கிக்குருவலே, உலகத்திலே நம்முடைய சுற்றுலாக்கள் மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய விதத்தில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வெறும் ரசனையோடு இருக்கக்கூடிய, உல்லாசத்தோடு இருக்கக்கூடிய சுற்றுலாக்களாக நம்முடைய சுற்றுலாக்கள் இருந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் எதை கற்றுத்தருகின்றதோ அதை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபிய அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நிம்மதியாக, சந்தோஷமாக, ஒற்றுமையாக, உறவுகளை பேணியவர்களாக, நம்முடைய சொந்த பந்தங்களை ஆதரித்து வாழ்ந்து மறைக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகம் அதிகமாக சலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்திற்கும் ஷஃபாத்துக்கும் தகுதியானவர்களாக ஆகும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீப் ஆக்குவானாக. யா அல்லாஹ், வாழும் காலத்திலேயே அல்லாஹ்வுடைய இறை இல்லமாம் திரு காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதாவை
வளர்ச்சியும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வானம் பூமி ஆபத்துகளிலிருந்தும் இன்னும் மருத்துவமனை சோதனைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் அத்தனை நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் பாதுகாத்து உலகத்திலே சிறந்த நிலைகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. மரணிக்கும் நேரத்தில் கலிமா தையீபாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை, கடனில்லாமல் வாழ்ந்த மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குரிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர்துவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.